ஏய் ஹாய், நான் தான் மாஸ் பாய். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா ஹேர் கட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஹேர் கட் எப்படி பண்ணுறீங்க, வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் வீடியோ மேக் பண்ணுறேன். நிறைய பேர் ஹேர் வால்யூம் அதிகமாக இருக்கும்போது நிற்க மாட்டேங்குது, உங்களுக்கு எப்படி நிற்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய கேட்டிருந்தீங்க. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். நம்ம நிறைய பாய்ஸ் இந்த டீனேஜர்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேர்ள்ஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் தம்பி, அண்ணன், பாய் ஃப்ரெண்ட், பெஸ்டிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் போய் காஸ்டியூம் மடம் மாற்றிட்டு வந்துடுறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சலூனுக்கு போயிட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், வாங்க போகலாம். உடனே ஹேர் கட் பண்ண பக்கத்தில் இருக்க கடைக்கு கிளம்பிட்டேன். பட் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ஹேர் கட் பண்ணுறவங்கன்னா செம்ம காண்டில் தான் வெட்டுவாங்க. பிகாஸ் நான் பேசிகிட்டே இருப்பேன், ப்ரோ இதை இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்க, இதை அப்படி பண்ணுங்க, இதை அப்படி பண்ணுங்க. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்போ பேசி பேசி அவங்க மேலே காண்டாயிடுவாங்க, காண்டிலே தான் வெட்டுவாங்க. ஓகே, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு ஹேர் கரெக்டாக வரணும், அதுதான் பிரச்சனை. ஸோ சைடெல்லாம் ஃபேட் விட்டுட்டு நான் மேலே கொஞ்சமாக ஷார்ட் பண்ண சொன்னேன். நான் உங்களுக்கு ஒரு மூணு டிப்ஸ் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம டிப்ஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் ஜஸ்ட் என்னோடய ஹேரை வந்து வால்யூம் மட்டும் தான் கம்மி பண்ணியிருக்கேன். பிகாஸ் உங்களோட ஹேர் எவ்வளோக்கு எவ்வளோ வால்யூம் கம்மியாக இருக்கோ அந்த வால்யூம் கிட்ட மாதிரி தான் அது நிற்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரை ரொம்ப ஷார்ட்லேருந்து நிற்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் அது நின்றுட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் உங்கள் ஹேரை ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹேர் ஷார்ட்லேருந்து நீங்கள் நிற்க வச்சுட்டு ஒரே சைடாக வார 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 அது அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது அப்படியே உங்களுக்கு பழகிடும். அப்படி நான் எல்லாமே பண்ணிட்டேன், இப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணாலும் நிற்க மாட்டேங்குது அப்படின்ற போது கேட்சி வேக்ஸ் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் அது யூஸ் பண்ணேன் ஸ்டார்டிங்கில். இது வந்து இந்த ஒரு பாக்ஸ் வாங்கினாலே 1 இயர் கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தைரியமாக இதை ஒரு 100 ருபீஸ் தான் இது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் வாங்கிக்கோங்க. இது ஜஸ்ட் போட்டு நீங்கள் ஒரு ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்ச நாள் விட்டு விட்டு யூஸ் பண்ணினாலே உங்களோட ஹேர் நிற்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் இது ஹேரை ரஃப் பண்ணும். ஸோ அதனால் உங்கள் ஹேர் வந்து நல்லா நிற்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வேக்ஸ் ட்ரை பண்ணிட்டேன் ப்ரோ, முடி ஷார்ட் பண்ணிட்டேன், அப்பயும் நிற்கலை அப்படின்னும் போது இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி தான். உங்களோட ஹேர் ஃபஸ்ட்டு இப்படி களைஞ்சிச்சு அப்படின்னும் போது சர்க்குலர் மோஷனில் அதை கொஞ்சோண்டு ஃபயர், அதான் ஃபயர் கட் மாதிரி நீங்களே கையில் பண்ணிக்கலாம். இதை உங்கள் ஹேர் ஹீட் ஆகும். ஹேர் ஹீட் ஆகும்போது உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வாரிக்கலாம். அதை பண்ணால் ஹேர் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோ ஹேரை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மூணு டிக்ஸ்மே கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள், ஐ திங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆசையில் வைக்கலாம், நிற்க வைக்கலாம் பாய்ஸ் ஹேரை. நிறைய டீனேஜர்ஸ் பாய்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இந்த ஹேரை நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும், யூஸ் பண்ணி பாருங்கள். ரிலாக்ஸ் யூஸ் பண்ணால் ஹேர் கொட்டும் ப்ரோ. இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஹீட் பண்ணால் ஹேர் கொட்டும் ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் ஹேர் ஸ்டைலாக இருந்தால் ப்ரோ அது அதை நான் யூஸ் பண்ணுறதுக்கான அர்த்தமே இருக்கும். இது ஒரு பரிச்சார்த்தமான முறையில் தான் நான் சொல்கிறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நோ பேட் வேர்ட்ஸ், ஒன்லி ஃபார்வேர்ட்ஸ்.